நான் கேட்டது நாங்க கேட்டது எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் கேட்டோம். அதான் கிடைச்சது என்ன கிடைச்சது? எங்கும் மது எதிலும் மது. ஏன்னா எங்கும் மது எதிலும் மது, அதுதான் இப்ப இருக்கிற திராவிட மாடல். இதுதான் இப்ப இருக்குது. இப்போ தமிழ் இந்தியாவிலே அதிக மது விற்பனை நடக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிக மனநிலை நோய் பிரச்சனை, அதிக இளம் விதவைகள் இருக்கிறது, அதிக சாலை விபத்துகள் நடக்கிறது, அதிக கல்லீரல் பிரச்சனை நடக்குது, அதிக தற்கொலைகள் நடக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மது விற்பனை. இவ்வளோ பெரிய இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் காரணம் மதுனா அதை கட்டுப்படுத்தணும், அதை ஒழிக்கணும், அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் 500 கடையை மூட போகிறோன்னு சொன்னீங்க, சொல்லி கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. எத்தனை கடை மூடினீங்க? அந்த 500 கடை என்ன கடைனா வருமானம் இல்லாத கடைகள் மூட போறாங்க. அது வேற, அது அது உள்ள போனா அது பெரிய ஒரு பாதாளம். அப்போ என்ன நீங்க அப்போ உங்களுடைய சட்டமன்றத்தில் என்ன நிலைப்பாடு இருக்குது? அப்போ என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க? உண்மையிலேயே உங்களுக்கு உணர்வு பூர்வமா தமிழ்நாடு மக்கள் மீது, குறிப்பாக பெண்கள் மீது, இளைஞர்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால் நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு அரசினுடைய மதுவிலக்கு கொள்கையை உடனடியாக அறிவிப்பார். இல்லை, எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லைங்க. எங்களுக்கு அரசுக்கு வருமானம் வரணும், சந்துக்கடை நிறையா நடக்கணும், கள்ளச்சாராயம் எப்படியா பண்ணணும், இப்படிலாம் வந்ததுன்னா நீங்கள் நடத்துங்க. ஆனால் மக்கள் மட்டும் கோபமாக இருக்கிறாங்க, அது மட்டும் நான் சொல்கிறேன். நிச்சயமாக கோபமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த கோபத்தை மறந்துடுவாங்களாம் நினைக்காதீங்க. இது மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்குது இதில் அரசுக்கு. நாங்கள் அதனால் இதுவரைக்கும் 23 பேர் இறந்திருக்கின்றார்கள். இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக நம்ம பார்க்குறோம். 23 உயிர்கள் போயிருக்கிறது. இதில் கள்ளச்சாராயம் விற்பாங்கன்னு சொல்லி தான் நீங்கள் டாஸ்மாக் சாராயத்தை கொண்டு வந்தீங்க. இதுக்கு தான் இவ்வளோ விவாதம் உலகாலமாக பண்ணீங்க. நாங்கள் அரசு சாராயம் விற்கலைன்னா கள்ளச்சாராயம் பெருகிடோன்னு, இப்போ கள்ளச்சாராயம் பெருகிதான் இருக்குது. ஒரு பக்கம் கள்ளச்சாராயம் பெருகிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து இந்த சந்துக்கடை டாஸ்மாக் சாராயம் சந்துக்கடையில் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் அரசுக்கு வருமானம் போகாமல் இந்த சந்துக்கடையில் வித்துட்டு இருக்கிறாங்க. இது அரசுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது, தெரியாமல் எதுவுமே நடக்காது. காவல்துறைக்கு தெரிஞ்சுதான் நடக்குது, அரசு அதிகாரிகளுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது, அரசியல் கட்சிகளுக்கும் தெரிஞ்சுதான் நடக்குது. இதை போக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் கிடையாது. அப்போ இதுதான் நிர்வாகமா? சாராயம் ஒரு மாநிலம், குடிக்கு அடிமையாக இருக்கிற ஒரு மாநிலம் இந்தியாவிலே அதிகமானு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். இப்போ இதுதான் திராவிட மாடலா? இதுதான் திராவிட ஆட்சியா? ஒரு நல்ல ஆட்சி என்ன பண்ணணும்? அந்த குடியிலேருந்து மக்களை மீட்டெடுக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற அமைச்சர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மது விளக்கு அமைச்சர் கிடையாது, மது திணிப்பு அமைச்சர். மதுவை எல்லாருக்கும் மக்கள் மத்தியிலும் திணிச்சிட்டு இருக்கிறார். குடிங்க, நல்லா குடிங்க, நல்லா குடிங்க. உங்களுக்கு நிறைய கல்யாணத்தில் குடிச்சிக்கலாம், விளையாட்டு போட்டியில் குடிக்கலாம், மாநாடு நடத்திங்கன்னா குடிச்சிக்கலாம். உங்களுக்கு நாங்கள் மிஷினில் காசு போட்டிங்கன்னா மிஷினில் வரும், சாராயம் வரும். நான் பல முறை நான் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவரோட சொல்லிட்டு இருக்கிறேன், மது விளக்கு துறையில் நல்ல சமூக உணர்வு உள்ள ஒரு அமைச்சரை நியமனம் பண்ணுங்க. இப்போ இருக்கிற அமைச்சர் வந்து அது சரி வராது. அவருடைய நோக்கமே நிறைய எல்லாரையும் குடிக்க வச்சு அரசுக்கு வருமானம் வரணும்னு அது ஒரு நோக்கத்தில் இருக்கிறார் அமைச்சர் அவர்கள். இவர் நிச்சயமாக திமுகவுக்கு ஆட்சிக்கும் கெட்ட பேர் தான் வாங்கி கொடுக்க போகிறார். இதே வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு, இன்னும் அதிகமாக கொடுக்க போகிறார். எச்சரிக்கை பல முறை நான் எச்சரிக்கை நான் முதலமைச்சருக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன், இன்றைக்கும் நான் கொடுக்குறேன் நான். ஏன்னா இப்போ இருக்கிற மக்கள், குறிப்பாக பெண்கள் மனசில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்குது. இந்த மதுவை ஒழிக்கணும்னு ஒரு உணர்வு இப்போ சமீபத்தில் நான் இப்போ தமிழ்நாடு முழுவதும் போயிட்டு வரேன், ஒரு இருக்கு உண்டாகி அதை உறுதிப்படுத்துகின்ற வகையில் தான் சமீபத்தில் நடந்த கள்ளச்சாராய சாவுகள். காவல்துறையை கேட்டால் டிஜிபி சொல்கிறாரு கள்ளச்சாராயம் இல்லை, இது விஷ சாராயம். என்ன வழக்கம் கொடுத்துருக்குறாங்க? விஷ சாராயம் கள்ளச்சாராயம் இது வெற்று வேறமா? அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா 23 பேர் தான் இறந்துருக்கிறாங்க கள்ளச்சாராயத்தில். ஆனால் அரசு விற்கிற சாராயத்தில் எவ்வளோ பேர் திரும்ப இறந்துருக்கிறாங்க? போன ஒரு வருஷத்தில் 5 லட்சம் பேர். இதை பற்றி யாரும் பேசுறது கிடையாது.
ஆனால் திடீர்னு இது போன்ற சம்பவங்கள் வந்ததுனா இதுதான் பரபரப்பு. இன்னும் கொஞ்சம் நாளில் முடிஞ்சு எல்லாம் மறந்துட்டு திருப்பி இயல்பாக தான் இருக்க போகுது. இதுதான் யதார்த்தம், இதுதான் ப்ராக்டிக்கல். அன்னைக்கு ஒரு வாரம் பேசுவாங்க, அப்புறம் ரெண்டு அரசியல் கட்சி மூணு அரசியல் போராட்டம் பண்ணுவாங்க பேருக்குன்னு. யாரு பேருக்குன்னு போராட்டம் பண்ணுவாங்க. எனக்கு தெரியல, எனக்கு புரியல, என்ன எதுக்கு நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்கன்னா. அதிமுக ஏதோ போராட்டம் பண்ண போதா, பாஜக ஏதோ போராட்டம் பண்ணியிருக்குது, எதுக்கு இப்போ கள்ளசாராயத்துக்கு போராட்டம் பண்ணுறீங்களா? ஏன் அதிமுக நீங்கள் ரெண்டு பேரும் தானே சாராயத்தை விற்றீங்க. இந்த டாஸ்மாக கொண்டு வந்தது அதிமுக தான் கொண்டு வந்தது. அப்போ உங்களுக்கு தெரியலையா, அப்போது பாதிப்பு தெரியலையா? கள்ளசாராயம் அரசு சாராயம் ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் ஒரே கர்மாந்திரம் தான், ஒரே பிரச்சனை தான் உண்டாக்குறது. அதனால இதெல்லாம் இது தொடர்ந்து மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழ்நாட்டில் பூரண மது விளக்கு வரணும். அது நீங்கள் படிப்படியாக கொண்டு வாங்கலாம், இல்லை சீக்கிரமாக ஒரேடியாக கொண்டு வாங்க, எப்படியாவது கொண்டு வாங்க. இந்த தலைமுறை போயிடுச்சு. இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள், 25 வயசு 30 வயசு உள்ள இளைஞர்கள் வந்து இன்றைக்கி மது இல்லாமல் இருக்க மாட்டான், இருக்க முடியாத சூழல் உருவாக்கியது இந்த ரெண்டு கட்சியும் தான். திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரெண்டு கட்சியும் தான் இதுக்கு காரணம். எச்சரிக்கை கொடுக்குறோம் சார். இப்போ நான் இப்போ இன்னொரு சொன்ன இப்போ சமீப சொன்னேன் இல்லைங்களா, 12வது தேர்வு அப்புறம் 10வது தேர்வு முடிவுகள் 11வது தேர்வு முடிவுகள்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 38 மாவட்டங்களில் கடைசி 15 இடத்துல இருக்கிற வட மாவட்டங்கள். இந்த வட மாவட்டங்கள் யார் அதிகமாக இருக்கிறாங்கன்னா வன்னியர்களும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தான் இருக்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு அவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அதிகப்படுத்தணும். தமிழ்நாட்டில் 18 விழுக்காடு இருக்குது, அதை வந்து கிட்டத்தட்ட 22 விழுக்காடாக உயர்த்தணும், அதுலேயும் குறைஞ்சது 20 விழுக்காடாக உயர்த்தணும். அதே வேளையில் பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் அதிக அளவில் வாழ்கின்ற பகுதிகள் தான் மிக குறைவான அதாவது தேர்வு முடிவுகள் வந்திருக்கிறது. இது வந்து இது திடீர்னு வரல, 40 ஆண்டு காலமாக வட மாவட்டத்தில் உள்ள 15 மாவட்டங்கள் வந்து கடைசி 15 இடம் கடைசி 12 இடம் கடைசி 18 இடம்னு இது வந்துட்டுருக்கு. இதை போக்க வேண்டும் என்றால் இதற்கு சிறப்பு திட்டங்களை கொடுக்கணும். சலுகையை நான் சொல்ல மாட்டேன், திட்டங்கள் கொடுக்கணும், இது சலுகை கிடையாது, உரிமை. இது அதுக்கு முக்கியத்துவமானது பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு உடனடியாக அரசு கொடுக்கணும். இதை விட ஒரு உதாரணம் அரசுக்கு கிடைக்குமா? 40 வருஷமாக வன்னியர்கள் வாழ்கின்ற பகுதி கல்வியில் கடைசி 15 இடத்துல வந்துட்டு இருக்குன்னா இது ஒரு காரணம் போதும். வன்னியர்களுக்கு தனியாக உள்ஒதுக்கீடு கொடுக்கறது ஒரு காரணம் போதும். உச்சநீதிமன்றம் வந்து வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம், எந்த தடையும் கிடையாது, தரவுகள் சேகரித்து கொடுங்கன்னு சொல்லி 1 வருஷம் ஆகுது 1 வருஷங்க 15 மாதம் 7 வருஷம் ஆயிடுச்சு. தரவுகள் சேகரிக்கிறாங்க கம்ப்யூட்டரில் இருக்கிறது டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? 1 நாள் 2 நாள் 1 வாரத்தில் டவுன்லோட் பண்ணலாம். அப்போ ஏன் இவ்வளோ நாளாக பண்ணாமல் இருக்கிறீங்க, எப்போ பண்ண போகிறீங்க? எல்லாம் மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. இல்லை இப்போ கையெழுத்து கடிதம் முதலமைச்சருக்கு கடிதம் பார்த்தீங்கன்னா எல்லா சமுதாயத்தை சார்ந்தவள் அமைச்சிட்ருக்காங்க, கடிதம் அமைச்சிட்ருக்கிறாங்க. எல்லா மதத்தை சார்ந்தவள், எல்லா இனத்தை சார்ந்தவர்கள், எல்லா கட்சியிலையும் அனுப்புகிறாங்க, எல்லா ஜாதியை சார்ந்தவர்களும் அனுப்புகிறாங்க. வன்னியர்கள் மட்டும் கிடையாது, எல்லாமே தேவேந்திர விழா வேளாளர் இப்போ எல்லாம் சொன்னால் எல்லா பேரும் சொல்லணும் நான், ஏன்னா ஒரு ரெண்டு பேர் விட்டுட்டு போகிறோம், அதனால எந்த பேரும் நான் சொல்லலை. எல்லா சமுதாயத்தை சார்ந்த நேற்று பார்த்தா கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்கள் வந்து கையெழுத்து போட்டு முதலமைச்சருக்கு கடிதம் எழுதிட்டு இருக்கிறான். அவங்களுக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக அவங்க கையெழுத்து போட்டு அனுப்புகிறாங்க. அப்போ இது வந்து ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது, இது ஒரு சமூக நீதி பிரச்சனை. இது அடித்தள மக்கள் முன்னுக்கு வரணும், அதுதான் சமூக நீதி. அதனால் அரசு இதில் தாமதிக்காமல் உடனடியாக இந்த 10.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு சீக்கிரமாக கொண்டு வாங்க, கொண்டு வந்து சமூக நீதியை நிலைநாட்டுங்க. சமூக நீதி பேர் சொன்னால் போதாது, நாங்கள் சமூக நீதி கட்சின்னு சொல்லிட்டா போதாது, அதை நடைமுறைப்படுத்தணும். அதுதான் முதலமைச்சர் சீக்கிரமாக பண்ணணும். கேள்வி அடுத்து சார், தருமபுரி மாவட்டத்தில் கள்ள மதுபானத்தோட கலப்பிடம் மதுபானம் அதிகமாக வைக்கிறாங்க. இது அதிகமாக விஷயம் தெரிஞ்சு அதிமன் கோட்டை லிமிட்டில் இருக்க 73 கடைகள் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மாவட்டம் மூலமாக அது 1000 கடைக்கான கடைகள் இருக்குது. 73 கடைகள் சந்து கடைகள் போகிறதுனால ஒரு பெரிய மாதிரி வரும்.